இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க, இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காதலுக்கு தூது சென்ற 15 வயது சிறுமியை 17 வயது சிறுவன் கர்ப்பமாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அறியாத வயசு, புரியாத மனசு இரண்டும் இங்கே காதல் செய்யும் நேரம் என்ற இளையராஜாவின் வரிகளுக்கு ஏற்ப காதல் எனும் பெயரில் கற்பை அறுவடை செய்து விடுகிறார்கள். அறுவடை செய்யும் வயதில் களவு போனதை நினைத்து கலங்கி தவிக்கிறார்கள். இதுவே இந்த சமூகத்தில் காதல் எனும் அத்துமீறல்கள். அந்த வகையைச் சேர்ந்த ஒருவித அத்துமீறல்தான் தாராபுரத்தில் தற்போது நடந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே இருக்கக்கூடிய குண்டடம் பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஏழ்மை காரணமாக பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வீட்டில் இருந்து வந்தார். அவருடைய வீட்டின் அருகே இருக்கக்கூடிய அவருடைய உறவுக்கார இளைஞன் 17 வயது சிறுவன் வேறு ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். அந்த சிறுவனின் காதலுக்கு இந்த உறவுக்கார பெண்ணான 15 வயது சிறுமியை தூது அனுப்பியிருக்கிறார். ஒரே ஒரு நாள் தூது சென்ற சிறுமியை பின்னர் தினமும் தூது அனுப்பியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் காதலித்த பெண்ணை விட்டுவிட்டு காதலுக்கு தூது சென்ற சிறுமியின் மீது அந்த சிறுவனுக்கு கவனம் திரும்பியிருக்கிறது. சிறுமியின் வசீகரத்தில் கிறங்கி போனான் அந்த சிறுவன். ஆனால் சிறுமி மீது காதல் மலர்வதற்கு பதிலாக காமம் மலர்ந்து விட்டது. அந்த காமத்தை அவன் எத்தனை நாளைக்கு தான் அடக்கி வைக்க முடியும்? காதலா அது கண்ணியமாக நடந்து கொள்ள? காமம் அதனால் கட்டவிழ்த்து விட சிறுவன் துணிந்தான். சம்பவத்தன்று சிறுவன் சிறுமியின் வீட்டுக்கு சென்றுள்ளான். அங்கு சிறுமி மட்டும் தனியாக இருக்க சிறுமியிடம் முதலில் ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளான். ஆனால் சிறுமி பயப்படவே அந்த பயத்தை பயன்படுத்தி சிறுமியை மிரட்டியே மாறி மாறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளான். பின்னர் இதனை வெளியே சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டியுள்ளான். சிறுமியும் பயத்தில் இதை வெளியே சொல்லவில்லை. ஆனால் அவளுடைய உடல் மொழிகள் மெல்ல மெல்ல காட்டி கொடுத்து விட்டது. சில நாட்களில் சிறுமியின் அன்றாட செயல்பாடுகளில் பெரிய அளவில் மாற்றம் நிகழ்ந்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த சிறுமியின் பெற்றோர் சிறுமியை அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கே சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுமி 6 மாத கருவுற்று இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால் கடும் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர் யார் காரணம், என்ன நடந்தது என்று கேள்விகளால் சிறுமியை தொலைத்து எடுத்துள்ளனர். பின்னர் வேறு வழி இல்லாமல் தனக்கு நேர்ந்த காம வேட்டை பற்றி அழுதபடியே சிறுமி கூறியிருக்கிறார். இதனால் இன்னமும் அதிர்ச்சி அடைந்த சிறுமியின் பெற்றோர்கள் அங்கிருக்கக்கூடிய தாராபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுவனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து இப்போது சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.